வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஆணுக்கே தெரியாத ஆண் உறுப்பின் ரகசியம் என்ன, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். முதல் ரகசியம் என்னென்னா, உலக அளவில் அதிகமான நீளவுடைய ஆண் உறுப்பை கொண்ட மனிதனுடைய ஆண் உறுப்புடைய நீளம் 13.5 இன்ச். இரண்டாவது ரகசியம், எல்லா ஆண்களும் தன்னுடைய ஆண் உறுப்பை பார்க்கும்போது தனக்கு போதிய அளவு விரைப்புத்தன்மை இல்லை என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் எல்லா ஆண்களுக்குமே விரைப்புத்தன்மை இருக்கும், ஆனால் அவர்கள் மனதளவில் அது போதிய அளவாக இருக்காது. மூன்றாவது ரகசியம், எல்லா ஆண்களும் ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்காங்க, தன்னுடைய ஆண் உறுப்பில் எலும்புகள் இல்லையே, அது எப்படி உடையும், அதனால் அது உடைய வாய்ப்பு இருக்காது என்று நினைத்து பெண்களை தன் மீது அமர்த்தி உடலூர் கொள்வதும், குளிக்கும்போது தான் கீழே படுத்து கொண்டு பெண்களை மேலே அமர்த்தி கொண்டு உடலூர் கொள்வதும் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாங்க. ஆனால் இந்த மாதிரியான முறையில் ஈடுபட்டாலும் ஆண் உறுப்பானது உடையும். ஸோ இது எல்லா ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான்காவது ரகசியம், எல்லா ஆண்களும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதாவது உங்களுக்கு எந்த வயசுலேருந்து வெறுப்புத்தன்மை வரும் அப்படிங்கிற எல்லாரும் ஆண்களும் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த விடையை கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்களுடைய அம்மாவுடைய வயிற்றில், அதாவது கருவில் இருக்கும்போதே உங்களுக்கு விருப்பத்தன்மையோட நீங்கள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஐந்தாவது ரகசியம் என்னென்னா, சின்னதாக ஆண் உறுப்பு இருக்கக்கூடிய ஆண்கள் மனதில் வந்து ஒரு எண்ணம் இருக்கும், அதாவது தன்னுடைய ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது, இது விருப்பத்தன்மை ஏற்படுத்தினா ஒரு அளவு தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்திலே பெரிதாக இருக்கக்கூடிய ஆண் உறுப்பு விருப்பத்தன்மை அடையும் போது தான் அதிகமாக நீளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, சின்னதாக இருக்கக்கூடிய ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு விரைப்புத்தன்மை அடையும் போது அது நார்மலாக இருக்கிற அளவை விட 86% வந்து நீளமாகவும், ஆரம்பத்திலே பெரிதாக இருக்கக்கூடிய ஆண் உறுப்பானது உணர்ச்சி வசப்பட்டு விரைப்புத்தன்மை அடையும் போது 30-40% மட்டும்தான் வந்து நீளமாகவும் ஆகுமே தவிர, சின்னதாக இருக்கிறத விட பெரிதாக இருக்கிறது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஆறாவது ரகசியம், நார்மலாக அதாவது ஆவரேஜாக வந்து ஒரு 10 ஆண்களை கணக்கு பண்ணி என் மொத்தத்தையும் கூட்டி எந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு ஆவரேஜான ஒரு ஆண் உறுப்புடைய நீளம் விருப்பத்தன்மையோடு இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணியிருக்காங்க. அதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 5.6 இன்ச் தான். ஸோ இதுக்கு மேலே ஆவரேஜ் கிடையாது. ஸோ ஆவரேஜாக ஒரு ஆளுக்கு 5.6 இன்ச் வரைக்கும் விருப்பத்தன்மை இருந்துச்சுன்னா அது நார்மலாகவும் பெர்ஃபெக்டான ஒரு ஆண் உறுப்பாகும். ஆறாவது ரகசியம் என்னென்னா, பல ஆண்கள் நினைத்து கொண்டு இருக்காங்க அவங்க விருப்பத்தன்மை அடைந்தால் மட்டும்தான் அவங்க உடலிலிருந்து விந்தணுக்கள் வெளியேறும், அப்படி விருப்பத்தன்மை இல்லாத போதில் விந்தணுக்கள் வெளியேறாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம். அதாவது ஆண்களுக்கு விருப்பத்தன்மை இல்லாத போதிலும் அவங்களுடைய விந்தணுக்களை அவங்களால வெளியேற்ற முடியும். இப்படி விருப்பத்தன்மை இல்லாத போதிலும் ஒரு ஆணுடைய விந்தணுக்கள்லேருந்து வெளியேறுச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அதோடைய 10 ரகசியங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏழாவது ரகசியம், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா ஆண்களுமே இரவில் தூங்கும்போது அவங்க 2-3 முறை வந்து விருப்பத்தன்மையை அடைவாங்க அப்படின்னு ஹெல்த் ரீதியாக நடந்தக்கூடிய ஒரு இதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சில ஆண்களுக்கு காலை நேரத்தில் வந்து செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்கும்போது அவங்க காலையில் எந்திக்கும் போதும் அவங்களுக்கு விருப்பத்தன்மையோடு தான் எந்திப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எட்டாவது ரகசியம், உங்களுடைய ஆண் உறுப்பிலேருந்து வெளியேறக்கூடிய விந்தணுக்களில் எந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா, அதையும் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சிட்ரிக் ஆசிட், அம்மோனியா ஆசிட், ஃப்ருக்டோஸ், கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். முன்னாடி சொன்ன அந்த 3 விஷயங்களும் அதிகமாக இருக்கும். அது போக என்சைமும் வாட்டரும் வந்து அதிகமாக இருக்கும், கலோரிஸ் மட்டும்தான் இதில் கம்மியாக இருக்கும். கடைசியான ரகசியம், எந்த ஆண்மகன் அதிகமாக புகை பழக்கம் மது பழக்கம் வச்சுருக்கானோ அவனுக்கு ஆண் உறுப்பானது நாள்படையில் சுருங்கி கொண்டே போகும், அதே சமயத்தில் அவனுடைய விருப்பத்தன்மையில் பற்றாக்குறை ஏற்படும், விந்தணுக்களிலும் பற்றாக்குறை ஏற்படும், அவன் ஆண்மையை இழக்கக்கூடும். மேலும் இது போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய அறிவுக்கண் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.